காஃபி. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உனக்கு பிடிச்சிருக்கா? நான் உன்ட சொன்னேனடா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு உங்களை திரும்ப திரும்ப இடிக்கணும்னு தோணுது. நல்லா ஏதாவது பேசிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க, அறுத்து போட்டுருவேன். பேசணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே. வருங்கால வாழ்க்கை துணைவியை பார்க்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுங்க. இது வாழ்க்கை. டெய்லி தேதி கிழிச்சிட்டா அதனால் அப்படியே போயிடணும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம வாழவும் செய்யணும். உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. இல்லை யார் என்ன சொன்னாலும் வேணான்னு சொல்லிடுங்க. இது உங்கள் வாழ்க்கை இல்லை, இதில் நானும் இருக்க போகிறேன். இந்த ராத்திரியில் தூக்கம் வரல. என் வாழ்க்கைய நினச்சா அவ்வளோ பயமாக இருக்குது. குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவிடுங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குது. உங்கள் தூக்கத்தை கெடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. நம்மளால யாரும் ஃபியூச்சர்ல தூங்காம இருந்துடக்கூடாது, அதனாலதான் பேச வந்தேன். போறேன். எங்கடா போன? என்னாச்சு? அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கடா. நீ தான் தெளிவாக குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கணும். நான் கூட இருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா? என்ன யாருமே காட்டாடி மம்மி பிட்டு நீ எப்படி பண்றீங்க? மாமா தோட்டத்தை சுத்தி காமிக்க சொன்னாங்க, அதான் வந்த. மதன் மாமா எங்க? வெளியே போடி மூதேவி. யோ, என்னையா திட்டுற? பரணியில பண்ணி படுத்திருக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? அடிங்க இருந்தாலும் உன்னை கட்டிக்க போற பொண்ணு பாவம் தாயா. இதெல்லாம் உங்க தோட்டமா? ஆ, எங்களதுதான். எங்களோட அதுக்கு பின்னாடிதான் எங்க தோட்டம் இருக்கு. அதுல கொய்யப்பழம் மாமரம் எல்லாம் இருக்கும். என்னாச்சு? தெரியல, கால் ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. யோ, பார்த்து வரலாம்ல. அது ஒண்ணும் இல்லைங்க, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். வாங்க. ஐயோ, சரி வாங்க. சின்ன அடிதாங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க வாங்க, முதல்ல இங்க உட்காருங்க. கொடுங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவோ? ஆமா, என் முன்னாடி யாராச்சும் சின்னதா கஷ்டப்பட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது. தெரியுது. பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது கேளுங்க. எங்க
நேற்று யார் கூட சண்டை போட்டீங்க? ஏன் இந்த பசங்களை அடிச்சிங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எங்க ஊர்ல இருக்கீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா குடிச்சிட்டு கிண்டல் பண்ணாங்க, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. போய் சொல்லாதீங்க, அவன் என்னை பத்தி தப்பா பேசினான், அதனால தானே அடிச்சிங்க? அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல. அந்த பையன் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்புறேன். புரியல. உங்களை நம்புறேன். கார்ல உங்களை நாங்களாம் சேர்ந்து கிரேல் பண்ணதுக்கு நீங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல, அப்பவே தெரிஞ்சது நீங்க எவ்வளவு தெளிவா முடிவெடுப்பீங்கன்னு. இருந்தாலும் சாரி, மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை. நானும் என்பாவும் உங்களை இதை விட அதிகமா கிண்டல் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஆமா, இவனுங்களை எங்க? ஆமா, இங்க ஆளே காணோம். விடுடாயினா, இங்க பாரு, இதெல்லாம் தப்பு. நடி தப்பு? வாடி போடின்னு கூப்பிடாத, சொல்லிட்டான். யா கூப்பிட்டான்னா? வாடி போடின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போறவங்களும் கூப்பிடலாம். ஆசை தோசை அப்பள வட. என்னடி உளற்ற? வாடி போடின்னு கூப்பிடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டான். அப்ப வாடி போடின்னு புருஷன் தான் கூப்பிடணும். ஆமாண்டா. அப்ப வாட போடான்னு யாரு கூப்பிடணும்? பொண்டாட்டி தான்டா. நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? வாடா போடானு. அப்ப நான் உனக்கு யாரு? புருஷ். புருஷன் தானே கன்ஃபார்ம் பண்ற? சி போடா. சரி பண்ணட்டி. ஐயோ கொல்றானே. ஆமா அக்கா எங்க? ஏய் இல்ரி, ஏய் பொறுமையா வாங்க, மெதுவா நாடா வலிதா? டேய் நாடா. தேங்க்ஸ் மச்சான். என்ன நகைச்சுவை பண்ணுறிய? இல்லைடா, எனக்கோசரம் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ பண்ணுறல்ல, அதுக்கு தான். ஏது அந்த மளிகை கடையா? ஏய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாதல. நான் யார் உனக்கு? ஏ மச்சான்டா, நான் இதே மாதிரி சூழல் இருந்தால் என்னை நீ விட்டுருவியா? அம்மா அப்பா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் ரத்த சொந்தண்டா, நீ அழுதா அவங்களெல்லாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி எந்த தொடர்பும் இல்லாமல் உன் கஷ்டத்தை தான் கஷ்டமாக நினச்சி உன் கூடவே வருது பார்த்தியா, அதான நட்பு. சும்மா தேங்க்ஸ்லாம் சொல்லி எனக்கு கடுப்பத்தாத, செருப்பாலே அடிப்பேன். சரி பொண்ணு எப்படி சொல்றா? சொல்றா? நீ சொன்ன அம்மா அப்பா இவங்கெல்லாம் ரத்தம் சொந்தம்னு, அவங்களாம் அழுதான் ஒரு அர்த்தம் இருக்குன்னு. ஆனா இவன் அழுதான்னு எனக்கு தெரியலடா, கால் அடிபட்டோனே அப்படியே துடிச்சிட்டா மச்சான். ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுறோம், நல்லா பண்றா, ரொம்ப நல்லா பண்றா. ஓ ரொம்ப ரொம்ப நல்லா பண்றா. பழம் பழுத்துட்டு. பழம் எங்க பழுத்துச்சு? நீ தான் போக போட்டு பழுக்க வச்சிருக்க. மாப்பிள்ள என்ன, உனக்கும் வெம்பாவுக்கும் ஒரே ஜிங்கிலுக்கா மோகலி போல? என்ன பார்த்து சிரிறாடா? அது சரி, பைத்தியம் நினைச்சிருப்பா. காதல் பண்றோம். நீ ஒரு பைத்தியம், உன்னை பார்த்து சிரிக்கிற அதுவும் அப்படிதான் இருக்கும். எங்களோட காதல் தீபத்தை எந்த தீய சக்தியாலையும் அணைக்க முடியாது. டேய் பாரு. டேய் மச்சான் பாரு. நாடா நல்ல மனசு இல்லை, நல்லதான் மீண்டா.
நீ கராத்த மாசம் நடத்தி எல்லாரும் இருக்காய். ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு.